ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் அளித்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்வதால் நம் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா நீங்க பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் உடல் பயிற்சிகளில் மிகவும் சிறப்பான பயிற்சி வாக்கிங். ஒருவர் வாக்கிங் மேற்கொள்ளும் பொழுது எந்தவித இடையூறுமின்றி நல்ல ரிலாக்ஸான மனநிலையில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தற்போதைய மாடர்ன் உலகில் அதிகாலை வாக்கிங் மேற்கொள்வது ஃபேஷன் ஆகிவிட்டது. ஆனால் ஏராளமானோர் நண்பர்களுடன் பேசிக்கொண்டே வாக்கிங் பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடுவது, சரியான அளவான உடல் உழைப்பு மற்றும் உடல் பயிற்சி செய்வது மிகவும் சிறந்த வழிகளாக இருக்கிறது. கடினமாக உடல் பயிற்சி செய்ய விரும்பாதவர்களும் உடலின் ஆரோக்கிய நிலையை மேம்பட செய்யக்கூடிய ஒரு உடல் நல செயல்பாடாக நடைப்பயிற்சி இருக்கிறது. சமீப காலமாக இந்த நடைப்பயிற்சியின் புது வகையான எட்டு வடிவ நடைப்பயிற்சி அதிக மக்களால் மேற்கொள்ளப்படுகிறது. நமது நாட்டின் சித்தர்கள் கண்டுபிடித்த இந்த எட்டு வடிவ பயிற்சி முறை மேலை நாடுகளுக்கு சென்று இன்ஃபினிட்டி வாக்கிங் என்ற பெயரில் நம் நாட்டிற்கே திரும்ப வந்துள்ளது. ஒட்டுமொத்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு வழிவகை செய்யும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை எப்படி செய்யலாம், அதனால் ஏற்படும் சிறப்பான நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். எட்டு வடிவ நடைப்பயிற்சியை காலை 5 முதல் 6 மணி வரையான நேரத்திலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையான நேரத்திலும் மேற்கொள்வதே சிறந்தது. 18 வயதை தாண்டிய எவரும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். எட்டு வடிவ நடைப்பயிற்சியின் போதே வயிறு காலியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உணவு சாப்பிட்ட பிறகு எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்வதாக இருந்தால் உணவு சாப்பிட்டு குறைந்தது 3 முதல் 4 மணி நேரம் கழித்த பின்பே இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சியின் போது பலரும் உடல் பயிற்சிக்கு ஏற்ற காலணிகளை அணிந்து செல்கின்றனர். ஆனால் இந்த எட்டு நடைப்பயிற்சியின் போது எந்த வகையான காலணிகளும் இல்லாமல் வெறும் கால்களில் இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்வதே முழுமையான பலன்களை கொடுக்கும். கால்களில் காயம் மற்றும் இன்ன பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் மட்டும் காலணி, ஷூ போன்றவற்றை அணிந்து இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். உடலில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் குறைந்தது 6 மாத காலத்திற்கு இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. 6 மாதம் காலம் கழிந்ததும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லதுதான் என்றாலும் கர்ப்ப காலத்தில் 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது. உயர் இரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள், சர்க்கரை நோய், நரம்பு பிரச்சனைகள், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனைகள், உயர் கொலஸ்ட்ரால் போன்றவற்றிற்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுபவர்கள் இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் முன் மருத்துவரிடம் கட்டாயம் ஆலோசனை பெற வேண்டும். 8 வடிவ நடைப்பயிற்சி எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசைகளில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். முதலில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி 15 நிமிட நேரம் 8 வடிவ நடைப்பயிற்சியை செய்ய வேண்டும். பிறகு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி 8 வடிவில் 15 நிமிட நேரம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி செய்வதற்கு மொத்தமே 30 நிமிடங்கள் மட்டுமே போதுமானதாகும். உடல் வலி, தலைவலி, செரிமான பிரச்சனைகள், தைராய்டு, உடல் பருமன், மலச்சிக்கல், முழங்கால் வலி போன்ற பல நோய்கள் பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொண்ட சில காலத்திலேயே அவை அனைத்துமே நீங்குவதை அனுபவபூர்வமாக உணரலாம்.
மேலும் எட்டு வடிவ நடை பயிற்சி மேற்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வெகுவாக குறையுமாம். அதிலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் காலை மற்றும் மாலையில் இந்த நடைப்பயிற்சியை மேற்கொண்டு வந்தால் ஒரே வருடத்தில் சர்க்கரை நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என கூறப்படுகிறது. கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிக்கால் வலி போன்ற உடலில் வலிகள், கருப்பை பிரச்சனை, மன இறுக்கம், முதுகெலும்பு டிஸ்க் பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, கை கால் வலிப்பு, இரத்த அழுத்த பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், ஆஸ்மா, சைனஸ், மூல நோய்கள், தூக்கமின்மை, இதய நோய், நரம்பு கோளாறுகள், சிறுநீரக பிரச்சனைகள் போன்ற பல்வேறு உடல் நல குறைபாடுகளை எட்டு வடிவ நடைப்பயிற்சி குணமாக்குமாம். மேலும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்வதால் உயர் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் குறையும், காது கேட்கும் திறன் மேம்படும், பாத வெடிப்புகள் போன்றவற்றை குணமாக்கும். முக்கியமாக இந்த பயிற்சியை தினமும் தவறாமல் செய்து வந்தால் இளமையான தோற்றத்தையும் இளைய வயதினரை போன்ற மன உற்சாகத்தையும் தக்க வைத்து கொள்ளலாம். எட்டு வடிவ நடைப்பயிற்சி மனிதர்களின் கண்களின் பார்வை திறனை மேம்படுத்துமாம். எட்டு வடிவ நடை பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது அந்த கோடுகளை கூர்ந்து கவனித்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுவதால் கருவிழி அங்கும் இங்கும் அசைந்து கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரித்து கண் பார்வை மங்குதல், கண் அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அறவே நீங்குமாம். அது மட்டுமில்லாமல் நமது உடலில் இருக்கும் வர்ம புள்ளிகள் அதிக அளவு உள்ளங்கால்களில் நிறைந்திருக்கிறது. இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை வெறும் காலில் செய்யும் பொழுது கூழாங்கற்கள் மீது நடக்கும் பொழுது அந்த புள்ளிகள் தூண்டப்பட்டு உடலில் உள்ள வர்ம புள்ளிகளின் ஆற்றலை அதிகரிக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு பயிற்சி செய்வது நல்லது என்கிறார்கள். ஆனால் உடலை வருத்தி செய்யும் பயிற்சிகள் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு தர வேண்டும் என்றால் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் பயிற்சியினால் பலன் இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலான நேரம் செலவழித்து பயிற்சி செய்வதாலும் பலன் என்னமோ முழுவதும் கிடைப்பதில்லை என்றே சொல்ல வேண்டும். எட்டு வடிவ நடைபாதையை மேற்கொள்ளும் பொழுது மற்ற பயிற்சிகளை காட்டிலும் பயிற்சியின் மீது ஒருமித்த கவனம் உண்டாகிறது. இதனால் பயிற்சியின் ஒட்டுமொத்த பலனும் தடையின்றி கிடைக்கிறது. உடலை கட்டுக்கோப்பாக சிக்கென்று வைத்திருக்க வேண்டுமென்றால் உடல் உறுப்புகளின் ஆரோக்கியமும் முக்கியம். அனைத்து உறுப்புகளும் தடையின்றி சீராக செயல்பட்டால் மட்டுமே கட்டுக்கோப்பான உடலை நிரந்தரமாக பெற முடியும். உங்கள் உடலை ஃபிட்டாக வைக்க வேண்டுமென்றால் ஜிம், யோகா, உடற்பயிற்சி இவற்றோடு எட்டு வடிவ பயிற்சியை சேர்த்து செய்யுங்கள். பலனை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நன்றி.